இது வந்து என்னன்னா சாதாரண நம்ம அன்னம் கழிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, வயல்ல வந்து அன்னம் கழிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த அன்னம் கழிக்கிறது வந்து எதுக்கு அப்படின்னாக்கா, இப்ப வந்து களை எல்லாம் வந்து வரப்புல இருந்து உள்ள வந்து ஃபீல்டுக்கு வந்துடும், அது மாதிரி வராம இருக்கிறதுக்கு ஒண்ணு. ரெண்டாவது எலி வலையெல்லாம் வந்து வரப்புல வந்து இருக்கும் இல்லையா, அந்த எலி வலையெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த சேரை போட்டு மொழிகிடும். அது இது போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே மொழிகிட்டே போயிடும். ஸோ அப்போ வந்து எலியோட வலைகள்லாம் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம், ப்ளஸ்ஸு அதை வந்து நம்ம வந்து அந்த இடத்தையும் லொக்கேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரெண்டு பர்பஸ் தான். ரெண்டாவது வயல் வந்து சுத்தமாக இருக்கும். இப்போ நீங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வரப்பு சுத்தமாக இருந்தால் தான் வந்து வயல் வந்து தெளிவாக இருக்கும். எந்த விதமான பெஸ்ட்டோ டிசீஸோ எதுவுமே வந்து வயலில் இருக்கிற பிளான்ஸ்லேருந்து பயிருக்கு பரவாமல் இருக்கும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் இது. இப்போ இதோடய காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சரூபா வரும் அதனுடைய டோட்டல் காஸ்ட்டு. இது வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு 1 ஏக்கர் மினிமம் வந்து 1 மணி நேரத்தில் 1 ஏக்கர் வந்து சுத்தமாக பிளாஸ்டிங் ரிஜ் பிளாஸ்டிங் பண்ணிடும். ப்ளஸ் இதுக்கு தேவையான ஹார்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா 30 HP 70 HP வரைக்கும் உள்ள டிராக்டரில் வந்து இதை வந்து அட்டாச் பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி வந்து இதோட PTO RPM வந்து 540 RPM இருக்குது. இது வந்து வரப்பு பார்த்தீங்கன்னாக்க 1 ஃபீட் டு 1.5 ஃபீட் 1 ஃபீட்லேருந்து 1.5 ஃபீட் ஹைட் உள்ள வரப்புலாம் வந்து கம்ப்ளீட்டாக பண்ணிடும். 2 அடிக்கு மேலே இருக்கிறவங்களாம் பண்ண முடியாது. 2 அடிக்கு மேலே இருக்கலாம், இது வந்து அந்தளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்காது. ஸோ அதை வந்து 2 அடிக்கு கீழே உள்ள வரப்பாக கழிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா சுத்தமாக இருக்கும். அதே பத்து எவ்வளோ நேரம் ஆகிங்க ஆகிறார் டூவில் அங்கேருந்து இவ்வளோ தூரம் பத்து எவ்வளோ நேரம் ஆயிடுவோம் ஆளுங்க சேர்த்து தான் இன்னொரு 20 நிமிஷம் 20 நிமிஷம் அவ்வளோ நேரம் ஒரு 10 நிமிஷம் அதிகமாக இருக்கிறது சின்ன பரவாயில்ல.